கோவை துடியலூர், நரசிம்மநாயக்கன் பாளையம், ராக்கிப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்து அமைப்புகள் சார்பாக மகாராஜா விநாயகர், சிங்க விநாயகர், அன்னப்பறவை விநாயகர், மாப்பிள்ளை விநாயகர், மயில் விநாயகர், நீர்வீழ்ச்சி விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வடிவிலான விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி திருவிழாவின் ஒரு பகுதியாக கோவையின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ரங்கம்மாள் காலனி, வெள்ளக்கிணறு, உருமாண்டம்பாளையம், தடாகம், கணுவாய், பன்னிமடை, கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக விழா கொண்டாடப்பட்டது. நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் ராஜஸ்தானி அரண்மனை போன்ற அலங்கார அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வாராகி மணிகண்ட சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, தக்காளி சாதம், புளி சாதம் உள்ளிட்ட உணவு வகைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டன. இந்து முன்னணி, அகில பாரத இந்து மகாசபா, பாரத் சேனா, விவேகானந்தர் இளைஞர் பேரவை, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன.